ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மேல்கண்ட பதிவினுடைய தொடர்ச்சி. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாது என்று ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மங்களை சின்ன சின்ன அளவுக்கு நமக்கு சக்திக்கு அனுசாரமாக செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சா பெருசா தான் செய்யணும், சின்னதா செஞ்சா பலன் கிடையாது அப்படிலாம் யோசிக்க கூடாது. எப்படி செஞ்சாலும் அதுக்கு நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம சக்தி, நம்மளுடைய எவ்வளவு பண வசதி இருக்கோ, எவ்வளவு சரீர வசதி இருக்கோ, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அதுக்கு வஞ்சனம் இல்லாமல் நியாயமான முறையில தர்மங்களை செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா சொல்பமப்பி அஸ்ய தர்மஸ்ய, சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய, சிறிதளவே தர்மம் செய்தாலும் கூட பெரிய பெரிய சங்கடங்களில் இருந்து அது நம்மளை காப்பாற்றும் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம். அடுத்ததாக வியவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தன பகுஷாகா ஹியனந்தாஷ்ச புத்தயோ வியவசாயினாம் அவ்வியவசாயினாம் புத்தயா. ஒரு மனசுல யோகம் இல்லாமல், மனக்கட்டுப்பாடு இல்லாமல், மனசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் பழக்காமல் இருக்கக்கூடியவர்களுடைய புத்தி எப்படி இருக்கும் என்றால், அனந்தாஷ்ட அந்தமே இல்லாம, முடிவே இல்லாம என்னெல்லாமோ யோசிக்கும். அந்த யோசனைக்கு முடிவே கிடையாது, யோசிச்சுட்டே போகும். பகுஷாக்காக ஏராளமான கிளைகளை, ஏராளமான விஷயங்களை, ஒரு விஷயத்தை யோசிக்கும், அந்த விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம், அந்த விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம் அப்படின்னு விஷயம் குட்டி போட்டு குட்டி பேரனாக்கி பேரன் பேத்தியாக்கி விஷயங்கள் யோசிச்சுட்டே போகும். ஏகேக குருநந்தன, அப்படிப்பட்ட புத்தியை ஒருநிலைப்படுத்து, மனசை ஒருநிலைப்படுத்து, ஒரே ஒரு விஷயமாக நீ சிந்திக்க வேண்டும். யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்தியவிபஷ்சிதா வேதவாதரதா அஃபார்த்த நான்யதஸ்தீதி வாதினா காமாத்மானஸ்வர்கபராஹ ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வரிய கதிம் பிரதி போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயாபஹர்த்த சேதசாம் வியவசாயாத்மிகா புத்தி சமாதவும் நவிதீயத்தே. அதாவது மனசு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளையும் குறைச்சிக்கணும். நம்மளுடைய ஆசைகளை அதிகரிச்சுட்டே போக 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 மனசுல பாரமும் பயமும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறார். மனசுல பாரம், வலி, பயம், இதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய மனசுல உள்ள ஆசைகளை அதிகரிச்சுட்டே போறது. இது கிடைச்சாச்சா அதுக்கப்புறம் இது, இது கிடைச்சாச்சா இதுக்கப்புறம் இது அப்படின்னு எல்லையில்லாத ஆசைகளை வச்சுக்கிறது. அது அதுக்காக பகவான்கிட்ட வேண்டிக்கிறது, இது நிறைவேறணும், அது நிறைவேறணும், இது நிறைவேறணும் அப்படின்னு பட்டியலை போட்டுட்டே போறது. வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினான். சில பேர் அஜ்ஞானமாக வேதங்களை புராணங்களை தவறாக புரிஞ்சு கொண்டு இந்த வேதங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது சம்சாரத்துல குழந்தை குட்டி வீடு வாசல் சுகம் இதெல்லாம் ஆவாகனங்கள் ஐஸ்வர்யங்கள் இதைத்தான் கொடுக்கும் அப்படின்ட்டு சில பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. காம ஆத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபலப்பிரதான், ஜன்ம கர்ம ஃபலப்பிரதான், காமாத்மான ஏராளமான ஆசைகளை வச்சுண்டு சொர்க்கம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், இந்த புராணங்கள் வாசிச்சா, பாராயணங்கள் பண்ணினா, ஜபங்கள் பண்ணினா அப்படின்ட்டு பொருள் விஷயமாகவே சிந்தனங்கள் இருக்கு. இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கா. கிரியா விசேஷ பகுலாம், அதுல ஏராளமான விசேஷ விஷமா விசேஷமான காரியங்களை செய்து கொண்டு இப்படி இப்படி போயிட்டு இருக்கா. போகைஸ்வரிய கதிம் பிரதி, வெறும் போக வஸ்துக்கள் சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே தன்னுடைய சிந்தனங்களை ஓட்டின் இருக்கா. இந்த சரீர சுகத்துக்காக மட்டுமே தன்னுடைய விஷயங்களை புத்தியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சரீர சுகத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கிறது, அது என்ன? இந்த உடலுக்கு போகங்களை கொடுக்கறது அல்லாடைக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா மனசை ஒருநிலைப்படுத்துவது, மனசை ஒருநிலைப்படுத்துவது. போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா அபகிருத்த சேதசாம், இந்த போகங்கள் சுக வஸ்துங்கள், ஒரு வீடு வாங்கியாச்சா இன்னொரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கியாச்சா இன்னொரு வண்டி வாங்கணும், இந்த வஸ்திரம் போறாது இன்னொரு வஸ்திரம் வாங்கணும், இந்த ஆபரணம் போறாது இன்னொரு ஆபரணம் வாங்கணும், இப்படின்னு சஞ்சலப்பட்டுண்டு தன்னுடைய போகங்களை, போக வஸ்துக்களை அனுபவிக்கிற வஸ்துக்களை அதிகரிச்சுட்டே போயிட்டா அப்படின்னு சொன்னா மனசு அது இழுத்துன்னு போயிடுத்து அப்படின்னு சொன்னா வியவசாயாத்மிகா புத்தி,
மனசுல வந்து ஒரு திருடமான சஞ்சலம் இல்லாத ஒருநிலையான மனசு வராது. அப்படி வந்துருதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மனசுல ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு ஸ்திர புத்தி இருக்காது, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். மனசு ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தாது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரேகுண்யோ பவார்ஜுன நிர்வந்தோ நித்யசத்வஸ்தா நிர்யோகக்ஷேமாத்மவான் யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா திரைகுண்ய விஷயா வேதா. இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், நாம் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிறோமோ, நல்ல காரியங்களோ இல்லை, இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு வெளிமனுஷால்கிட்ட பழகிறது, விவகாரம், வியாபாரம், இந்த என்னெல்லாம் தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, இது எல்லாமே கூட சத்தம் ரஜஸ் தமசு, நல்லது கெட்டது அப்படிங்கக்கூடிய கோபத்தை உருவாக்கக்கூடியது, ஆத்திரங்களை உருவாக்கக்கூடியது, ஏதோ சில சந்தோஷங்களை, அல்ப சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது, இல்லைன்னா மனசுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது, இந்த மூன்று விஷயங்களே சத்தம் ரஜஸ் தமஸ் இதுக்குள்ளேயே சுத்தின் இருக்கும், இதுலேருந்து வெளியில வராது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த போக வஸ்துக்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள், அது வேணும் இது வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்திலேருந்து நிஸ்திரைகுண்யோ ஜனா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா, இந்த முக்குணங்களிலிருந்து நீ வெளியில் வர வேண்டும். நிர்வந்தோ நித்யசத்தோஸ்தா நிர்வந்த்வஹா, இந்த எல்லா சுகதுக்கங்கள், இந்த சுகதுக்கங்கள், லாபங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், ஆனந்தம், இப்படி என்னென்ன கிடைக்கிறது, கிடைக்காம இருக்கிறது, இப்படி என்னென்ன இருக்கோ, இதுலயே நீ இருந்துட்டு இருந்த அப்படின்னா, நிர்யோக க்ஷேமாத்மவான், இதுலேருந்து வெளியில வந்து யோகக்ஷேமங்கள், இந்த யோகக்ஷேமங்கள்லேருந்து நம்ம கிடைக்க, யோகம் என்றால் என்ன, கிடைக்காதது கிடைக்கணும்னு ஆசைப்படுறது, க்ஷேமம் என்றால் அதை காப்பாற்றிக் கொள்வது, கிடைக்காதது கிடைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை காப்பாத்திக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றது, இப்படியே சுழண்டு இருந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த சுழற்சியிலேயே நாம் இருக்கக்கூடாது. யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்த்வ கர்மணி யாவானர்த்தா உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. யாவான் அர்த்த உதபானே, ஏகப்பட்ட புண்ணியங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படின்னா கூட, இந்த யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜாந்தா, இந்த ஸ்லோகங்களை நாளைய பாடத்தில், நாளைய உரையில் பார்ப்போம். ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வ்யாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓரிரு வாரங்களாக, சில நாட்களாக பகவத்கீதை பற்றி நாம பேச முடியாம ஆயிடுத்து. ஆனாலும் கூட மற்ற விஷயங்களைப் போல பகவத்கீதை என்பது கிடையாது. ஏதோ கேட்டுட்டு அப்படியே கதையை கேட்கிற மாதிரி, கதையை கேட்டுட்டு போற விஷயம் கிடையாது. இந்த பகவத்கீதையை கேட்க கேட்க அதை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை அப்படியே பொருந்திண்டு அதை நடந்துக்கணும், முயற்சி எடுக்கணும். அப்பத்தான் அந்த பகவத்கீதையை கேட்டதுக்குண்டான முழு பலன் கிடைக்கும். ஸ்ரீகிருஷ்ணருடைய, கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகமும் கிடைக்கும். எப்படி யுத்தரங்கத்துல குழம்பி போய் தர்மம் அதர்மம், பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இப்படின்னு கூடிய ஒரு குழப்பத்துக்கு நடுவில் அர்ஜுனன் சிக்கி தவிக்கும் பொழுது, அந்த பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம், பகவானுடைய வாயிலேருந்து, முகாரவிந்தத்திலிருந்து பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம்,
அவனுக்கு ஒரு தெளிவான மனசு கிடைச்சது. ஏன், விஸ்வரூப தரிசனமே கிடைச்சிருத்தும், சாட்சாத் பகவானுடைய முழு தரிசனமே கிடைச்சிருத்தும். நம்மளுக்கும் அதே மாதிரி சாட்சாத் முழு தரிசனங்கள், பகவானுடைய முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய தரிசனம், பூர்ணமான தரிசனம் கிடைக்கணும். மனசுல ஒரு தெளிவு கிடைக்கணும். சம்சார சாகரத்துல, குடும்பத்துல எத்தனையோ சண்டைகள், சச்சரவுகள், ஏமாற்றங்கள், துக்கங்கள் குடும்பத்துல மேலுக்கும் மேலும் வந்துட்டுதான் இருக்கு. உத்தியோகத்திலேயோ, குடும்பத்திலேயோ, சகோதரர்களுக்குள்ளேயோ, அண்ணன் தம்பிகளுக்குள்ள, பந்துக்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, சக உத்தியோகஸ்தருக்குள்ள வந்துட்டேதான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போகணும். இதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த பகவத்கீதைங்கக்கூடிய ஒரு கவச்சம் நம்ம எப்போதும் நம்ம புத்தியில தரிச்சுட்டே இருக்கணும். புத்தியில தரிச்சுட்டு அதை அப்படியே நடந்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டோம்னா, கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கூட நாம் அது வந்து தாண்டி கடந்து போயிடலாம். இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத. யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத. அதாவது லோகத்துல இருக்கிற ஞானம்லாம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, எல்லாமே பெருசா தான் தெரியும். அதை படிச்சேன், இதை படிச்சேன், அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய நிறைய விஷயத்த தெரிஞ்சுட்டேன், நிறைய விஷயத்துல நான் பதவி அந்தஸ்தில் இருக்கேன், பேரும் புகழும் இருக்கேன் அப்படின்ட்டுலாம் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்ப நமக்கு பெருசா தெரியும் அப்படின்னு சொன்னா, இதை விட பெருசாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். அந்த பிரம்ம தத்துவம் பரதத்துவத்தை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம லோகத்துல பெருசு பெருசுன்னு இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அல்பமாக, சின்னதாக, குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி நம்மளுடைய கிரகங்கள்ல இருக்கக்கூடிய கிணத்திலுடைய ஜலம் கங்கா பிரவாகத்துக்கு ஏத்தாப்புல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுமோ, சின்னதா கடுகளவு தெரியுமோ, அத மாதிரி இந்த பிரம்ம தத்துவங்க கூடிய பரமான பகவான தரிசனம் பண்றது அப்படிங்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்துல நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள், சம்சார விஷயங்கள்லாம் ரொம்ப கடுகளவாக தெரியும். நம்ம எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டோம், மனசுல துக்கமும் இருக்காது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகம். தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமண செவிஜானத. அது வரைக்கும் தான் இந்த ஞானம் நமக்கு பெருசா தோணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூ மாதே சங்கோஸ்வ கர்மணி. அப்பா, பிறந்திருக்கக்கூடிய ஒருவர் ஜீவனும் கூட அவன் செய்ய வேண்டிய, அவன் எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறானோ, எந்த கடமையை செய்யப்படுவனாக பிறந்திருக்கிறானோ, கணவனானால் கணவனுடைய கடமை, மனைவியானால் மனைவியினுடைய கடமை, குழந்தைகளானால் குழந்தைகளுடைய கடமை, ஆச்சாரியனானால் ஆச்சாரியனுடைய கடமை, மந்திரியானால் மந்திரியினுடைய கடமை, இப்படியாக அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட கடமைகளை செய்ய மட்டுமே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர்த்து, அந்த கர்மாவை செய்யறது மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அது தோல்வியும் அடையலாம், வெற்றியும் அடையலாம், பாதி வெற்றி பாதி தோல்வியும் அடையலாம். ஆனால் அந்த விஷயத்துல நாம வந்து யாரும் கணிக்க முடியாது, நமக்கு அந்த பொறுப்பும் கிடையாது. எவ்வளவோ பெரிய பலசாலியும் கூட சின்ன சின்ன விஷயத்துல தோத்து போயிருக்கான். பலஹீனமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன திறமசாலியும் கூட பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கா லோகத்துல. அதனால இந்த பலன்கிறது வந்து நம்ம கையில கிடையாது, கர்மாவை மட்டும் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. கடமையை மட்டும்தான் செய்யணும். அந்த பலனை, இப்படி பலன் வேணும், இந்த சமயத்துல வேணும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்கிறது நமக்கு கூடாது. மா கர்ம பலஹே துர்பூ மாதே சங்கோஸ்வ கர்மணி. அதனால இந்த கர்மாவில நம்ம செய்யக்கூடிய கடமைகள்ல ரொம்ப பற்றுதல் வச்சுக்க கூடாது. இவ்வளவு செஞ்சேன், அவ்வளவு செஞ்சேன், ஓடிச்சாடி செஞ்சேன், கஷ்டப்பட்டு செஞ்சேன், இப்படி பண்ணிட்டாலே அப்படி ஆயிடுத்தே, நடக்கலையே, போகலையே அப்படிலாம் சொல்லவே கூடாது. கடமையை மட்டும் செய்யணும். அதனுடைய பலன்கள், பலன்கள்ல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம கணக்குல வைக்க கூடாது. நாம அதுல மோகம் வச்சுக்க கூடாது, பற்றுதல் வச்சுக்க கூடாது, சந்தோஷமும் படக்கூடாது, துக்கமும் படக்கூடாது. அதுதான் அந்த ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன கதாச்சன. ஒரு பொழுதும் கூட பலன்களில் ஆசையை வச்சு கொள்ளாதே. நல்லது நடந்தாலும் ஈஸ்வர சித்தம்,
நன்னா நடந்தாலும் ஈஸ்வர சித்தம், மோசமா போனாலும் ஈஸ்வர சித்தம், நாம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாச்சு. இதுக்கு மேல பகவான் அவருடைய சங்கல்பத்துல என்ன உண்டோ அது அப்படி நடக்கும் அப்படின்னு விட்டுடணும். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. யோகம் அப்படின்னு சொன்னா இதுதான். எது யோகம்? சப்பலா மூட்டி பத்மாசனத்துல உட்கார்ந்துண்டு மூக்க பிராணாயாமம் பண்றேன்னு சொல்லிட்டு மூக்கை இழுத்துண்டு மூச்சு பிடிச்சுக்கிறது மட்டுமே பிராணாயாமம் கிடையாது. அது போக மனசையும் கட்டுப்படுத்திக்கணும். மனசுல இருக்கிற சஞ்சலங்களுக்கு ஒரு காரணங்களை தேடி அந்த சஞ்சலங்கள் வரவிடாம பாதுகாத்துக்கிறது, பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது, அதிகமான பற்றுதல் வைக்கிறது அதிகமான துக்கத்துக்கு காரணமாயிடும். பற்றுதல் இல்லாம கர்மாவை செய்ய வேண்டியது, பிறந்தாச்சு நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமை செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஈஸ்வர சித்தம் அப்படிங்கிற மனோபாவனை எல்லா விஷயத்திலையும் இருக்க வேண்டும். யோகஸ்த குரு கர்மாணி. ஆகையால் இந்த யோகத்திலேயே இருந்து கொண்டு செய். எந்த யோகம், யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான தத்துவம் சொல்றார். புத்தியை சமத்துவமாக வச்சுக்கொள்வது. புத்தியை எப்படி சமத்துவமா வச்சுக்கொள்வது? சித்திய சித்தியோ சமோபூத்வா. நாம செய்ய வேண்டிய காரியத்துல நாம நினைச்ச மாதிரி நடந்தாலும், நாம நினைச்ச மாதிரி நடக்காட்டாலும், இல்ல நாம நினைச்ச மாதிரி நடக்குங்கிறத விட தலைகீழா வேற ஏதோ விபரீதமா நடந்தாலும், எப்படி நடந்தாலும் கூட அந்த விஷயத்துல மனசுக்கு ஒரு கொந்தளிப்பையோ கோபதாபத்தையோ ஏற்படுத்திக்காம, மனசுக்கு ஒரு வலியையோ துக்கத்தையோ வேதனையோ ஏற்படுத்திக்காம, எல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்துல நடக்கிறது, எது நடக்கிறதோ நடக்கட்டும் போகட்டும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவனையில மனச எப்பொழுதும் வச்சுண்டு, அடுத்தாப்புல பண்ண வேண்டிய கடமை நம்ம என்ன இருக்கு அதை செய்வோம், பண்ண வேண்டிய கடமைகள் 1000 இருக்கு, அடுத்தடுத்த கடமைகளை செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த மனோபாவனைக்கு பேர் தான் யோகம் என்று பேர். இந்த யோகத்துக்காக நம்ம எங்கேயும் போக வேண்டாம். நாம் நித்தியப்படியாக நம்மளுடைய வீட்டு விஷயங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வீட்டு விஷயங்களை செஞ்சுட்டே நாம வந்து நம்மளுடைய சம்சாரத்துல இருந்துட்டே பெரிய யோகி ஆயிடலாம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய. சங்கம் வச்சுக்க கூடாது அந்த கர்மாவில. நான் செஞ்சு கொடுத்தேன், நான் பண்ணி கொடுத்தேன், என்னால நடந்தது, நான் இல்லைன்னா செஞ்சிருக்க முடியாது, நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் அவளை வளர்த்து விட்டேன், அவ்வளவு உழைச்சிருக்கேன், இப்படி நான் நான் நான்கிற அந்த பற்றுதலை சங்கத்தை வச்சுக்க கூடாது. ஈஸ்வர சித்தம் என் மூலமா நடத்தின்றார். பகவானுடைய சங்கல்பம் என்னாலதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடத்தின்றார். இப்ப என்னால நடந்துக்க முடியலை, யாரும் என்ன மதிக்கிறது இல்லை, பரவாயில்லை, கடவை செஞ்சேன் அவ்வளவுதான், பலாபலன்கள் ஈஸ்வரனுக்கு விட்டது அப்படிங்கிற ஒரு மனோபாவனை இருக்கு, அதுதான் யோகம் என்று பெயர். திருப்பி இந்த ஸ்லோகத்தை சொல்ற, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. சித்தி அசித்தி, சித்தி என்றால் கை கூடுவது, அந்த காரியம் கை கூடுவது, காரியம் முழுமையாக பலனை தருவது. அசித்தி என்றால் காரியம் முழுமையாக பலனை தராம இருக்கிறது. இது ரெண்டுலையும் கூட மனசை சஞ்சலப்படுத்திக்க கூடாது. எல்லாமே பகவத் சங்கல்பத்துலதான் நடக்கிறது, நம்ம கையில ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மனோபாவனை 24 மணி நேரமும் வருஷம் பூரா நமக்கு இருக்கணும். அப்படி மனசை வச்சுட்டோம்னா அதுவே பெரிய யோகம் அப்படிங்கிறார், அதுதான் யோகம் அப்படிங்கிறார். தூரேணஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமன் விச்ச கிருபணா பலஹேதவ. தூரேணஹி அவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தி யோகா. இப்படிப்பட்ட ஒரு புத்தியின் புத்தியோட நாம சேர்ந்து யோகமாக இருக்கக்கூடிய புத்தி யோகா, இதுக்கு ஒரு புத்தி யோகம் பேரு. அந்த கர்மா மேலையும் கர்மத்தின் பலன் மேலையும் நாம சேர்ந்துக்காமல் நம்மளுடைய புத்தியை ஸ்திரமா சஞ்சலம் இல்லாம ஒரே மாதிரி, பிறந்த குழந்தைக்கு மனசு எப்படி இருக்குமோ சின்ன வயசுல அதே மனப்பக்குவத்துல இப்போ வயசானதுக்கு அப்புறமும் வச்சுக்கணும். கர்மாக்கள் வரும் போகும், கடமைகள் வரும் போகும், பலன்கள் ஏறும் இறங்கும், எது நடந்தாலும் கூட நாம நம்ம புத்தியை அப்படியே பக்குவமா அப்படியே வச்சுக்கணும். அதுக்கு பேரு புத்தி யோகம் என்று பெயர். தூரேணஹி அவரம் கர்ம. ஆகையா இந்த சின்ன சின்ன கர்மாக்கள் வந்துண்டும் போயிண்டும் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச காரியத்தை இன்னைக்கு செய்ய மாட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷா இன்னைக்கு வேற மாதிரி இருப்பா.
அன்னைக்கு நல்லவாளா இருந்தவா, அன்னைக்கு கெட்டவாளா இருப்பா, அன்னைக்கு சிநேகிதாளா இருந்தவா, அன்னைக்கு எங்கேயோ இருப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியவே தெரியாதவா, பரிச்சயமே இல்லாதவா, அன்னைக்கு புதுசு புதுசா பரிச்சயமாவா. இதே மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லாமே தலைவிழா மாறும். அதனால எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கக்கூடிய இந்த மனோபாவனை, தூர இணகி அவரம் கர்ம, இது எல்லாமே அவரம் கர்ம அப்படிங்கிறார். நான் செய்கிறேன், என்னால செய்யப்பட்டது, நான் தான் செஞ்சேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைச்சேன், நான் பண்ணினேன், நான் 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 அப்படிங்கக்கூடிய அந்த மனோபாவனையோட செய்யறதுக்கு பேரு அவரம் கர்ம, நீச்சமான கர்மா அப்படிங்கிறார். ஒரு ஒரு அகங்காரத்தினோட கலந்த கர்மா அப்படிங்கிறார். அதை தூக்கி எரிஞ்சுட்டு அது இல்லாமல் புத்தி யோகா தனஞ்சய, புத்தி யோகத்தை விட இது கீழாக இருக்கிறதுனால புத்தௌ சரணமன் விச்ச கிருபணா ஃபலஹேதவஹ. உன்னுடைய புத்தியில நீ கவனமா இருந்துக்கணும், புத்தியில கவனமா இருக்கணும். என் புத்தி சஞ்சலப்படுறதா, என் புத்தி கோவப்படுறதா, என் புத்தி ஆசைப்படுறதா அப்படின்ட்டு நாம எப்பொழுதுமே நம்மளுடைய புத்தியில புத்தியில கவனமாக இருந்துட்டு அந்த புத்தியை பத்திரமாக பாதுகாத்துக்கணும். ஏன்னா அந்த புத்தி மட்டும் சஞ்சலம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா கோபம் வரும், தாபம் வரும், மனசுல வெறுப்பு வரும், சாப்பிட தோணாது, காரியம் செய்ய தோணாது, வாழ்க்கையே வெறுத்து போயிடும், ஜீவிச்சிருக்கவே வேண்டாம், மரணமே பெருசுன்னு தோணும், எல்லா யாரை கண்டாலும் கோபதாபங்கள் வரும், அப்படியே யோசிச்சு யோசிச்சு உடம்பு க்ஷீணிச்சு போயிடும், கெட்டு போயிடும், சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது, கோபதாபங்கள் வரும். இப்படியாக புத்தியை பத்தி நம்ம பத்திரமாக பார்த்துக்கலை, புத்தி விஷயத்துல கவனம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் கர்ம விஷயத்திலேயே அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அவா வந்தா இவா போனா அதை செய்யணும் இதுலேயே கவனம் செலுத்தினோம்னா புத்தி என்ன நடக்கிறது, புத்திக்குள்ள என்ன நடக்கிறது கவனம் செலுத்த முடியாது. புத்தி தான் ரொம்ப முக்கியமான சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம், அந்த அங்கத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆக புத்தௌ சரணமன் விச்ச, புத்திகள் சரணாகதி ஆகினி கிருபணா ஃபலஹேதவா. இந்த பலனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் விஷயத்திலேயோ இல்ல பலாபலன்கள் விஷயத்திலேயோ இந்த ஏற்ற இறக்கங்கள் நடந்துட்டே தான் இருக்கும், இதை நிப்பாட்ட முடியாது. இதுல நீ கவனத்தை செலுத்தாதே. புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உபே சுகிருதே தஸ்மாத் யோகா யுஜ்யஸ்வ யோக கர்ம சுகௌசலம். புத்தி யுக்தா ஜஹாதீஹ, இங்க இந்த இடத்தில் நீ பண்ண வேண்டியது புத்தியுக்தா ஜஹாதி இஹ, பாக்கி உள்ள கர்மாக்களை ஏற்றத்தாழ்வுகளை இது நல்லதா கெட்டதா ஏன் எப்படி இப்படிலாம் ஆலோசிக்காமல் கடமையை செய்ய. உபய சுகிருத துஷ்கிருதே, கெட்ட கர்மாவ நடந்தாலும் கூட யார்கிட்டயோ கோச்சின்னு இருப்போம், யாரையோ அடிச்சிருப்போம், யாருக்கோ துரோகம் பண்ணிருப்போம், யார் மேலேயோ அனாவசியமாக கோவப்பட்டிருப்போம், யாரையோ கவனிக்காம விட்டுருப்போம், மரியாதை பண்ணாம விட்டுருப்போம். எது நடந்திருந்தாலும், கெட்டது நடந்திருந்தாலும் நல்லது நடந்திருந்தாலும் கூட எல்லாமே ஈஸ்வர சித்தமாக நடந்துருது, இனிமே நல்லது நடக்கிறதாக பார்ப்போம், இனிமே நாம பத்திரமாக இருந்துப்போம், புத்தியை வந்து நிகரமாக இருந்துப்போம், நடந்தது நடந்து போயாச்சு, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாம் ஈஸ்வர சித்தம் நடந்தது நடந்து போயாச்சு, இனிமே நாம நல்லதை நடக்கணும், நல்லவனாக இருக்கணும், நல்ல பேச்சுக்கள் பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல மனசை ஸ்திரப்படுத்திக்கணும். நான் தான் செஞ்சேன், என்னாலதான் செய்யப்பட்டது, நான் இல்லைன்னா அது நடந்திருக்காது அப்படிங்கறதும் ரொம்ப ஆபத்தானது மனசுக்கு. நான் அப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், செஞ்சிருக்கப்படாது அப்படின்னு என்னாலதான் அப்படி நடந்ததுன்னு மனசை நாம நம்மள நாமளே நோகடிச்சுக்கிறதும் கூட தப்பான காரியம். உபய சுகிருத துஷ்கிருதே, நல்லதுலயும் கூட கெட்டதுலயும் கூட ரெண்டுலயுமே நீ மனச ஈடுபடுத்திக்காதே. தஸ்மாத் யோகா யுஜ்ஜஸ்வ யோக கர்ம சுகௌசலம். தஸ்மாத் யோகா யுஜ்ஜஸ்வ, யோகத்தில் உன் மனசை சேர்த்துக்கொள். யோகம் என்றால் என்ன? பண்ண வேண்டிய கர்மாக்களில், லாப நஷ்டங்களில், சித்தி அசித்திகளில், ஏற்ற தாழ்வுகளில், நல்லது கெட்டுகள் கெட்டதுகளில் மனசை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஈஸ்வர சித்தம் நல்லது நடந்திருக்கு, ஈஸ்வர சித்தம் ஈஸ்வர சங்கல்பம் இப்படித்தான் நடக்கணும் இருந்திருக்கு, நடக்கட்டும், மேற்கொண்டு என்ன உண்டோ நல்லதை பார்ப்போம் அப்படின்னு கவனத்தை அதுல வந்து பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடியது. நல்லது நடந்திருத்தா ஓஹோண்டு குதிக்கிறது, சந்தோஷப்படுறது, களியாட்டம் போடுறது, மனசை ரொம்ப ஆர்ப்பரிச்சுக்கிறது, அது உன் தப்பு. நடக்கக்கூடாது நடந்திருத்தா உடனே மனசை ஒடிஞ்சி உட்கார்ந்துட வேண்டியது, வெறுத்து போயிட வேண்டியது, இனிமே வாழ்க்கையே போயிடுத்துங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இது ரெண்டுமே கூட தவறானது. இதெல்லாம் இல்லாமல், இந்த பற்றுதல் இல்லாமல் யோகத்தில் உன்னுடைய மனசை யோகத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ. யோக கர்மசு கௌசலம், எந்த கர்மா பண்ணினாலும், யாகங்கள், யஜ்ஞங்கள், தானங்கள், தர்மங்கள்,
எது பாராயணங்கள், ஜபதபங்கள் அடுத்தவாளுக்கு உபகாரமாகட்டும், எந்த கர்மாக்கள் பண்ணினாலும் கூட இந்த மனோநிலையை ஸ்திரமாக வச்சுக்காமல் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்படுத்தி விட்டுட்டு நாம பண்ணினோம்னா அது யோகத்திலிருந்து நம்ம இழந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் மனசை ஒரே சமநிலைகள் வச்சுக்கொள்ள வேண்டும். இதுதான் யோக கர்மசு கௌசலம். எல்லா கர்மாவை விட மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுக்கிறது, ஸ்திரப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கறது வந்து கர்மசு கௌசலம் அப்படிங்கிறார். ரொம்ப உத்தமமான கர்மா அப்படிங்கிறார். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் பலம் தெக்வா மனிஷினா ஜென்மபந்த வினிர்முக்தாக பதம் கச்சந்தி அநாமயம். அடுத்தது கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தெக்வா மனிஷினா. கர்மஜம் பலம் தெக்வா மனிஷினா. மனிஷினா யாரு? புத்திர் மனிஷாதிஷனா. யாரு மனசை ஆள்கிறாளோ, மனசை ஆள்கிறாளோ, மனஹா ஈஷத்தை மனசை ஆள்கிறாளோ அவர்கள் மனிஷினஹான்னு பேரு. அதனாலதான் மனுஷர்கள்னு பேரு. நாம எல்லாம் துக்கம் வரும்போதெல்லாம் அழறது, சுகம் வரும்போதெல்லாம் சந்தோஷப்படுறது அப்படின்னா பாக்கி உள்ள ஆடு மாடு கோழிகளும் அந்த மாதிரி தான் பண்ணும். ஆனா நாமள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மனசை ஸ்திரமாக வச்சுக்கணும், சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படியாக மனுஷனஹா ஜானிகள்லாம் எப்படி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தெக்தா. இந்த கர்மத்தினால் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளில் பலன்களை மனசுல ஈடுபடுத்திக்கவே மாட்டா, அதுல வந்து ஒரு பற்றுதலை வச்சுக்க மாட்டா. அந்த பலன்கள் என்ன வேணா நடக்கட்டும், நல்லது நடந்தாலும் ஈஸ்வர சித்தம், ஏற்றத்தாழ்வு நடந்தாலும் ஈஸ்வர சித்தம், தோல்வி அடைந்தாலும் ஈஸ்வர சித்தம் ஒரு மனசுல வச்சுண்டு அடுத்தது என்ன பண்ணுவா அப்படி புத்தி புத்தியில் ரொம்ப கவனமாக இருப்பா. ஜென்மபந்தவினர் முக்தாக பதம். இப்படிப்பட்டவாளுக்கு என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஜென்மத்தில இருந்தும் அடுத்த ஜென்மத்துக்கு போகனாலும் கூட இந்த எல்லா ஜென்மபந்தவினர் முக்தாக இந்த பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு உத்தமமான ஒரு இடத்துக்கு அவ போயிடுவா, உத்தமமான பரமகதியை அவர்கள் அடைவார்கள். யதாதே மோக கலிலம் புத்திம் வ்யதிதரிஷ்யதி ததாகந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அப்பா இவ்வளவுதான் சமப்படணுமா, என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தோமே, என்னத்தையோ போயிட்டு இருந்தோமே, அப்படி இருந்துட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்லப்பா உனக்கு தெரியாது. யதாதே மோக கலிலம் இந்த மோக வைச்சித்தியே இந்த பட்டுதல் வைக்கிறது, இந்த அந்த விஷயத்து மேல ரொம்ப ஒரு ஒரு பட்டுதல் வச்சுண்டு அது மேல ஒரு ஈஷுண்டு இது என்று பண்ணினோம் அப்படின்னு சொன்னா மோக கலிலம் உன்னுடைய புத்தி வந்து இந்த மோகத்துல பற்றுதலுக்கு ரொம்ப ஆளாயிடுது அப்படின்னு சொன்னா புத்திர் வெதிதரிஷ்யதி. புத்தி வெதிதரிஷ்யதி, புத்தி தன்னுடைய ஸ்திரத்தன்மையை மீறி ஒரு மோக கலிலம் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, கலிலம் என்றால் கலங்கள், மனசு கலங்கி போயிடுது, மோக கலிலம் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ததாகந்தாசி நிர்வேதம், உன்னுடைய புத்தி நிர்வேதம் வேதனைக்கு ஆளாகிடும். வேதனை என்றால் இந்த என்ன துக்கம், தாழ முடியாத துக்கம், தாங்க முடியாத துக்கம். சில பேருக்கு சம்சாரத்துல பைத்தியமே பிடிச்சிடும், எப்படியோ யோசிச்சு 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 கடைசியில மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் கூட்டின்னு போவான்னு சொல்லிட்டு மருந்தை வாங்கி சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நரம்பெல்லாம் சோர்ந்து போய் கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுதான் தூங்க முடியும், மாத்திரை இல்லைன்னா தூங்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருவா. அப்படிலாம் ஆகக்கூடாது. ததாகன் அப்படி ஆயிடும், நீ வந்து ரொம்ப யோசிச்ச இப்படின்னு சொன்னா. அதனால பற்றுதலை வச்சுக்காதே. நிர்வேதம் அந்த மாதிரி மனசு வந்து நிர்வேதம் ரொம்ப துக்கத்துக்கு ஆளாயிடுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய, எதை செய்ய வேண்டும், எதை கேட்க வேண்டும், பேச வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே கேட்ட விஷயம், இது எல்லாம் மறந்து போயிடும். மறதி அதிகமாகிடும், மறதி அதிகமாகிவிடும், கவனச்சிதைவு ஆகிடும். யார்கிட்டையுமே வந்து கவனமாக பேச முடியாது, எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது, ஈடுபாடாக இருக்க முடியாது. ஸ்ருதி விப்ரதிபன்னாத் யதாஸ்தாஸ்யதி நிஷ்சல சமாதாவசலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி. எப்பொழுது ஸ்ருதி விப்ரதிபன்னாத யதாஸ்தாஸ்யதி நிஷ்சலா, இப்படி ஸ்ருதிகளும் வேதங்களும் புராணங்களும் ரொம்ப அழகான தத்துவங்களை, ராமாயணமும் மகாபாரதங்களும், ராமன் எப்படி நடந்துட்டான் கஷ்டகாலம் வரும்பொழுது, அர்ஜுனன் கஷ்டகாலம் வரும்போது எப்படி நடந்துட்டா, சீதாதேவி எப்படி வனவாசத்துல எப்படி நடந்துட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க எதா தெரிஞ்சுண்டு புத்தியை ஸ்திரத்தன்மையோட புத்தியை அப்படியே வச்சுக்கணும், பக்குவமாக வச்சுக்கணும்.
அப்படி வச்சிருந்தா சமாதா வச்சலா புத்தி, அந்த புத்தி சமாதோ சமாதானமாக இருந்தது அப்படின்னு சொன்னா ததா யோகம் அவாப்சிசி, அதுதான்ப்பா யோகம் அப்படிங்கறது. அவள்தான் யோகீஸ்வரான்கிறா, யோக புருஷா, யோகிகள் மகான்கள் அப்படிங்கிறா. ரொம்ப சுலபம், எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கக்கூடியது. பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு, கடமைகளில் கவனம் செலுத்து, அதில் வரக்கூடிய பலன்களில் ஏற்றத்தாழ்வுகளில் கவனமே செலுத்தாதே, அதை மறந்துடு. ஈஸ்வர சித்தம், ஈஸ்வர சங்கல்பத்தில் நடந்திருக்கு அப்படின்ட்டு நாம பழக்கப்படுத்திக்கணும். அதுதான் பரமாத்மாவோட நாம சேர்றதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளவுதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கேட்கிறார், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேத கிம். அப்பா கிருஷ்ணா, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பற்றுதல், அது மேல ஒரு விஷயத்து மேல ஒரு பற்றுதல், பாசம், பந்தம்ங்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமோ, புத்தி ரொம்ப நல்லா இருக்குமோ, பகவான்கிட்டயே கூட நம்ம சேர்ந்துடலாமோ, பகவானே நம்ம தரிசனம் பண்ணிடலாமோ அப்படின்னு சொல்றேப்பா. அப்படியா? அப்படின்னா அப்படி எல்லாம் அடைஞ்சவா ஞானிகள்லாம் எப்படி இருப்பாவா? ஸ்தித பிரஜன், புத்தி ஸ்திதமாக, புத்தி வந்து ஸ்திரமாக, ஸ்திதியாக, ஸ்திரஸ்தியாக இருக்கக்கூடிய, சஞ்சலம் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஞானிகளுடைய நடத்தை எப்படி இருக்கும்பா? அப்படிலாம் கூட மனுஷா இருப்பாளா? அவ எப்படி இருப்பா? அவ எப்படி பேசுவா? சமாதிஸ்தஸ்ய கேசவ, எப்படி பேசுவா? அவளுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஸ்திததி கிம் பிரபாஷேத, எப்படி பேசுவா? அவளுடைய பாஷை என்னது? கிம் ஆசீத, உட்கார்ந்துப்பாளா, நிற்பாளா, ஏதாவது மாறுதல்கள் வருமா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். இதுக்கு அடுத்த அடுத்த இதுல நாம அடுத்த பகவத்கீதை விஷயத்துல பார்க்கலாம். ஹரே ராம் ராம் ராம், ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மேல்கண்ட பதிவினுடைய தொடர்ச்சி. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாது என்று ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மங்களை சின்ன சின்ன அளவுக்கு நமக்கு சக்திக்கு அனுசாரமாக செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சா பெருசா தான் செய்யணும், சின்னதா செஞ்சா பலன் கிடையாது அப்படிலாம் யோசிக்க கூடாது. எப்படி செஞ்சாலும் அதுக்கு நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம, நம்ம சக்தி, நம்மளுடைய எவ்வளவு பண வசதி இருக்கோ, எவ்வளவு சரீர வசதி இருக்கோ, அந்த சூழ்நிலைகளுக்கு